எனக்கு என்னமோ நீ ரிஷப காப்பாத்தாம அந்த மாஸ்க் மேல தான் காப்பாத்துறேன்னு தோணுது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாஸ்க்குக்கு பின்னாடி இவரோட தாடி வச்ச ஆடு பிருத்வி தான் இருக்கு. நிரத்ரியா, எல்ல விஷயத்துல எதுக்கு பிருத்வியை கொண்டு வந்துட்டிருக்க? பிருத்வியை பத்தி ஏதாவது சொன்னே வெச்சு சொல்லுவேன். ஒரு தடவை இல்ல 100 தடவை சொல்லுவேன். அந்த மாஸ்க்குக்கு பின்னாடி தாடி வச்ச கேடி பிருத்வி தான் இருக்கா? இல்ல. அப்படினா ப்ரூவ் பண்ணு. நான் ப்ரூவ் பண்ணுவேன். யூ நோ உனக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணுவேன். நீ வேணா பாரு. இப்பவே போய் நான் ரிஷப் சர புடிப்பேன். அப்புறம் அந்த மாஸ்க் மணி புடிப்பேன். உனக்கு முன்னாடி ரிஷப் சார் நான் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிப் போவேன். வாட் a ஜோக் பிரீதா. உனக்கு முன்னாடி நான் ரிஷப் பண்ணவ காப்பாத்துவேன், இங்க இருந்து கூட்டிட்டும் போவேன். பாத்துட்டே. ஹா. ஏய் சாக்லமே. அங்க என்ன பண்ற? இங்க வா. பொண்ணுக்கு பின்னாடி இருப்ப வா. ரிஷபனோட அண்ணன் தானே வா. உன் அண்ணன் நான் சொல்றேன், நீ ஏன் டீம் தான். உனக்கு முன்னாடி நான் ரிஷப தேடி கண்டுபிடிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போய் காட்றேன். சோ ப்ளீஸ் ரிஷப தேடலாமே. கல்யாண முகூர்த்தம் போகுதுல, சீக்கிரம் வா. அடே. உன் கல்யாணமே உன் கை விட்டு போ போது. அட விடு ஸ்ருதி, நீ ஏன் கூட வா. இவங்க பேசிக்கிட்டே இருக்கடோ. நாம போய் ரிஷப சார் காப்பாத்தலாம். பிசினஸ்மேன் ரிஷப், இதுக்கப்புறம் ஒன்னையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, என்னையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுல உள்ளவற்றில் இருக்க எல்லா பிரச்சனையும் இருக்கு. என்னென்ன பிரச்சனை வேணுமோ நீ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாம்பா. கரீனாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல நம்ம எப்படி? ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாருங்க சார், நீங்க என்னோட பையனை பாத்தீங்களா சார்? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சார். நீங்க என்னோட பையன் கரணை பாத்தீங்களா? உங்களுக்கு கேக்குதா? உங்ககிட்ட தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நீங்க கரணை எங்கயாவது பாத்தீங்களா? யாரோட கரண்? எனக்கு கரண் கரண் யாரையும் தெரியாது. இப்பதான் முதல் முறையா அந்த பேரை கேள்விப்படுறேன். அவன் பார்க்க எப்படி இருப்பான்? இல்ல என்ன வேலை செய்யறான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. என்னோட பையன் ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர், ஃபேமஸ் கிரிக்கெட்டர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண் ஏ ஃபேமஸா? அவன் ஒன்னும் ஃபேமஸாலாம் இல்லையே. ஃபேமஸா இருந்திருந்தா எனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. அந்த கரண் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பார்த்துருப்பேனே. ஒருவேளை நீங்க போய் சொல்றீங்களோ என்னமோ, அவன் ஃபேமஸா இருக்கான் அப்படின்னு. அவன் ஃபேமஸாலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, நாங்க இந்த கரனை பத்தி தான் பேசுறோம். இவனை பாத்தீங்களா சார்? நாங்க உங்ககிட்ட தான் கேக்குறோம், நீங்க இவனை பாத்தீங்களா இல்லையா? அட, நாங்க கேட்டுட்டே இருக்கோம், நீங்க பாக்காமலே பதில் சொல்றீங்க. நியூஸ் பேப்பரை நகர்த்தி போன்ல இருக்கிற போட்டோவை பார்த்தா தானே நீங்க அவனை பாத்தீங்களா பாக்கலையான்னு சொல்ல முடியும். என்ன மனுஷன் இவரு! அட, ஒரு தடவை பாருங்களேன் பிளீஸ். பிருத்வி, இன்னைக்கு நீ ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்ட. அட, யோசிடா யோசி, ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, நான் உன்னை பண்றேன். நியூஸ் பேப்பர் கீழே இருந்து இதை வாங்குறேன். என்ன மனுஷன் இவரு! வாங்க, நீ போல பதில் கூட ஒழுங்கா வர மாட்டேங்குது. எப்படியோ தப்பிச்சிட்டேன். மாட்டி இருந்தனா அவ்வளவுதான். எப்படியோ நீ பெரிய ஆள் தான் பிருத்வி. அந்த கிரிக்கெட்டர் காரனே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்ட. அவன் ஹீரோல இருந்து ஜீரோவா ஆயிட்டான் ஒரே செகண்ட்ல. வெல் டன். ஓ, பட்டிக்காட்டு பிஸ்னஸ் மேன், நீ மட்டும் மயக்கத்துல இல்லாம இருந்திருந்தா உன் தம்பி ஹீரோல இருந்து ஜீரோவானத நீ உன் காதாலியே கேட்டிருப்ப தெரியுமா? உங்க வீட்டுக்காரங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கும் அவன் ஃபேமஸா இல்ல இன்ஃபேமஸான்னு. நீ கேட்டிருந்தா நீயே என் ஃபேன் ஆயிருப்ப. அக்கா, என்னக்கா நீங்க பண்றது தப்ப? என் கைய விடுங்க. முதல்ல நீங்க இந்த மாதிரி என் கைய புடிச்சிட்டு இழுத்துட்டு வந்திருக்க கூடாதுக்கா. அந்த மஹிரா முன்னாடி அவ பண்ற தப்ப நான் சொல்லி காட்டிருப்பல. அட, கரண் சார் முன்னாடி அவ பண்ண தப்ப சொல்லி காட்டிருந்தா அவ ரொம்ப அவமானப்பட்டிருப்பா. அட, என்னக்கா நீங்க! சரி, ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுங்க. நீங்க கரண் சார் முன்னாடி அந்த கிட்னாப்பரை எப்படியே புடிச்சிருவேன்னு சொன்னீங்கல்ல, எப்படி புடிக்க போறீங்க? ஏதாவது பிளான் இருக்கா உங்ககிட்ட? ஆ, இருக்கே. என்ன? உனக்கு அதெல்லாம் சொன்ன புரியாது. நான் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆல்ரெடியா? யா. இங்க பாரு ஸ்ருதி,
கரண் கிட்ட நான் சவாலஞ்ச் பண்ணிருக்கேன்ல, கிட்னாப்பர நான் தான் ஃபர்ஸ்ட் புடிப்பேன்னு சொல்லிருக்கேன். சோ கண்டிப்பா நான் புடிப்பேன். என்ன ஆனாலும் சரி, அவனுக்கு முன்னாடி நான் தான் கண்டிப்பா புடிப்பேன். புரியதா? புரிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப நான் முதல்ல அந்த கிட்னாப்பரோட பாஸ கண்டுபிடிக்கணும். அவன் என்னோட கண்ணு முன்னாடி மாட்டினதும் நான் அவனோட மாஸ்க கழட்டிடுவேன். அவனோட முகத்தை பார்ப்பேன். சரி, ஓகே, போலாம். இப்ப இவன் போன் பண்ணி பாஸ் பாஸ் வண்டி தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னானா? சொல்லு பாஸ், ஹோட்டலுக்கு வெளியே வண்டி ரெடியா இருக்கு, நீங்க சீக்கிரம் வெளியே வந்துருங்க. குட், நான் இப்ப வரேன். அங்கேயே இரு. வா, ஒரு ஷோபி பண்ணி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம வேற இடத்துக்கு போறோம். அதாவது உன்னை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறோம். இருக்கட்டும். அந்த கிட்னாப்பர் கிடைச்சானா? அவன் எங்க இருக்கா? நீ கிட்னாப்பரை பாத்தியா? அது யாரு? தெரியல ஆண்டி, கிட்னாப்பரோட முகத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா என்னால ஒரு விஷயத்த ஷியூரா சொல்ல முடியும். அந்த ரெண்டு கிட்னாப்பர்ஸும் இப்போ இந்த ஹோட்டல்ல தான் இருக்காங்க. நீ எப்படி இவ்வளவு ஷியூரா சொல்ற? ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டேன். சோ இப்போ போலீஸ் நாலு பக்கமும் ஹோட்டல்ல சுத்தி வளைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய போலீஸ் போர்ஸ வர சொல்லிருக்கேன். அவங்க வந்துட்டாங்கன்னா போலீஸ் ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகி கிட்னாப்பர்ஸ புடிச்சிருவாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். போலீஸ் வெளியே என்ன பண்ணுது? அவங்க உள்ள வந்து கிட்னாப்பர்ஸ பிடிச்சிருக்கணும் இல்லையா? இல்ல ஆண்டி, ஒருவேளை போலீஸ் உள்ள வந்துட்டா கிட்னாப்பர்ஸ் அலர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் இவ்வளவு பெரிய ஹோட்டலா இருக்கிறதால எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பாங்கல்ல. ஒருவேளை அவங்க ஏதாவது எக்ஸிட் டோரை ஃபைண்ட் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிடலாம். அதுவும் யாருக்கும் தெரியாம. அதனால போலீஸ் இப்ப வெளியேதான் இருக்கு. அதாவது இன்னும் போலீஸ் போர்ஸ் வர வரைக்கும் அவங்க ஹோட்டலுக்குள்ள வரமாட்டாங்க. ஹலோ பாஸ், வாங்க வாங்க, வண்டி ரெடியா இருக்கு. அட, இந்த பாஸுக்கு என்னாச்சு? ஏன் பின்னாடி போறாரு? இங்க நாலு பக்கமும் போலீஸ் இருக்கேன். இல்ல, நான் இப்படி ஒரே இடத்துல நிக்க கூடாது. நான் இப்படி நின்னா கண்டிப்பா போலீஸ்க்கு மேல சந்தேகம் வரும். நம்ம கேஷுவலா இருக்கலாம். கான்ஸ்டபிள், ஒன்னு பண்ணுங்க. நீங்க இந்த ஹோட்டல் இருந்து வெளியில போற எல்லா வழியும் செக் பண்ணுங்க. நீ காரிடோரை செக் பண்ணு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இடம் விடாம தேடி பார்க்கணும். எல்லா ரூமையும் நல்லா செக் பண்ணி பாருங்க. ஜென்ரேட்டர் ரூம், கிளாக் ரூம், ஸ்டோர் ரூம் அண்ட் கிச்சன் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணுங்க. கமான், மூவ் ஃபாஸ்ட். இப்போ இவங்க கிளாக் ரூம், காரிடர் ரூம், ஜென்ரேட்டர் ரூம் எல்லா இடத்தையும் செக் பண்ணுவாங்க. கிச்சனை கூட விட மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். அவங்க நம்ம ரூம் பேர் மட்டும் சொல்லவே இல்லை. அப்படின்னா நம்ம ரூம் சேஃபாக தான் இருக்கும். அங்கே இவங்க வர மாட்டாங்க. பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். ராக்கி ஆண்டி, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே இந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கோம். ஒருவேளை நம்ம இந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா ரூமையும் செக் பண்ணோன்னா, அதாவது லாபி, ரிசப்ஷன், ஃப்ளோர்ஸ், ரெஸ்டாரண்ட், அப்படி பண்ணா நம்ம கிட்னாப்பர்ஸ சேர்ந்து பிடிக்கலாம். ஓ காட், கரண் ஃபேமிலியும் பிரீதா ஃபேமிலியும் இருக்கே, என்னை பிடிக்கிறதுக்கு ஃபுல் ப்ரூஃப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உஷாரா இரு பிருத்வி, தப்பிச்சிரு. ஓடிடு பிருத்வி, இங்கிருந்து ஓடிடு. சரி, ஓகே, சீக்கிரம் வாங்க, போலாம். வா, சரி. ஓ காட், ஓ காட், நான் எங்க இருந்து போனனோ அதே இடத்துக்கு இப்ப திரும்ப வந்துட்டேன்.
உலகத்தில் இருக்க எல்லாரையும் நான் மாட்டி விடுவேன், ஆனா இப்போ நானே மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் யாரால மாட்டினேன், நான் யாரால மாட்டினேன் பிரீதா? நான் உன்னாலதான் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இங்க இருந்து போக முடியலன்னா அதுக்கு காரணம் நீ நீ மட்டும் தான் பிரீதா. இல்ல என்ன என்ன இதெல்லாம், நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன், ஆனா நீ நீ என்ன பண்ற தெரியுமா? ஆனா ஆனா மாஸ்க் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு பிரீதாக்கு தான் தெரியாதுல்ல. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னை மன்னிச்சிட்டேன் பிரீதா. மாஸ்க்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது, அந்த மாஸ்க் இங்க. நான் ஒன்று பண்ணுறேன், மாஸ்க்கை போட்டுக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். இல்லை இல்லை, அட வெளியே இருந்து தான் போலீஸ் நாலு பக்கமும் சுற்றி வளைச்சிருக்காங்களே. இப்போ உள்ள வேற இன்டர்நேஷ்னல் ஸ்பைஸ் இருக்காங்க, அதான் பிரீதா ஃபேமிலியும் கரண் ஃபேமிலியும். இங்கேருந்து நான் வெளியே போனேன்னா எல்லாரும் என்ன பிடிச்சிருவாங்க. ஓ காட், இங்கேருந்து நான் எப்படி வெளியே போகிறது, நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு நான் ரொம்ப மோசமாக மாட்டிக்கிட்டேன், நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். என் கதை முடிச்சுது, அவ்வளவுதான் பிரித்வி. மிஸ்டர் காட், இப்ப நான் என்ன பண்றது? இன்ஸ்பெக்டர் பிளீஸ் நீங்க ரிஷப் சார் எப்படியாவது கண்டுபிடிங்க. கரண், அம்மா அத்த நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? இங்க பெரிய ஆபத்து இருக்கு. கரண் நீ நல்லா இருக்கலப்பா? என்னோட ரெண்டு பசங்களும் ஆபத்துல இருக்கும் போது உங்களை காப்பாத்துறதுக்காக நான் நிச்சயமா வருவேன். இப்ப நான் ஒருத்தனை பார்த்தேன், ஹெல்மெட் மேன், ரொம்ப வித்தியாசமா இருந்தான். அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் நினைக்கிறேன். அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் ஹெல்மெட் போடல, அவன் மாஸ்க் போட்டிருக்கான். அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அவன் ரொம்பவே ஸ்மார்ட், மாட்டிக்கவும் மாட்டான், யாருக்கும் படவும் மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க இன்ஸ்பெக்டர், ரிஷப் தேடி கண்டுபிடிங்க. என்ன ஆனாலும் சரி அந்த கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகே ஓகே, ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. என்ன தெளிவாச்சு? இன்ஸ்பெக்டர் சார் இருக்கார்ல, இங்க இனிமே என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார், நீங்க சொல்லுங்க. இவங்க சொல்றது கரெக்ட் தான். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டலுக்குள்ள அந்த கிட்னாப்பரை தேடிட்டு இருக்கீங்க. என்னோட டீம் ஹோட்டலுக்கு வெளியே தேடிட்டு இருக்கோம், இன்னும் அவனை தேடி கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா அவன் இல்ல, சோ நிச்சயமா அவன் இந்த ஹோட்டலுக்கு உள்ளதான் இருக்கணும். அதுவும் அவன் தனியா இல்ல, அவன் கூட இப்போ ரிஷப் சர்வர் இருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கிட்னாப்பர் கண்டிப்பா அந்த ரூமுக்கே தான் போயிருப்பான்னு தோணுது. அதான் நம்ம போனோமே, அப்போ ஒரு வேலை அவன் பயந்து அப்போ ரிஷப் சார வெளியே கொண்டு வந்திருப்பான். ஆனா இப்போ வெளியே நம்ம எல்லாருமே இருக்கோம்ல, இப்ப போலீஸ் கூட இருக்கு. அவன் கிட்ட ஒளிஞ்சுக்கிறதுக்கு எந்த சேஃபான இடமும் இருக்காது. அவன் கண்டிப்பா ரிஷப் சார கூட்டிட்டு மறுபடியும் அதே ரூமுக்கு தான் போயிருப்பான். இல்ல எனக்கு புரியல, அவன் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐ மீன் ரிஷப்பே மயக்கத்துல இருக்கான், அவனை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அதாவது ஒருவேளை ஸ்ட்ரக்சர்லயோ இல்ல வீல் சேர்லயோ உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல, ரைட்? ஆமா, அந்த மாதிரி நான் ஒருத்தனை பார்த்தேன். ஆமாப்பா, ஆனா அவங்க சாரி கட்டியிருந்தாங்க, அவ எப்படி ரிஷப் ஆக முடியும்? அத கிட்னாப்பர்ஸ் ரொம்பவே ஷார்ப், அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஒருவேளை அதுல ரிஷப் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, நீங்க ரெண்டு பேரும் அவனை எங்க பாத்தீங்க? 7th floorல. கடைசியா எங்க பாத்தீங்க? கரண் அங்கேயே தான் லாபில. சரி வாங்க அங்க போய் பார்க்கலாம். ஆனா எனக்கு என்னமோ அவன் அந்த ரூம்ல தான் இருப்பான்னு தோணுது, அதாவது 11:10. சரி ஓகே, ஒன்னு பண்ணலாம், நானும் ஸ்ருதியும் போய் அங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ருதி நீங்க என் கூட வாங்க. நானும் வரேன், வாங்க வாங்க வாங்க. இவங்க எல்லாரும் இன்னைக்கு பிரித்வி பிடிக்காம விட மாட்டாங்க போல இருக்கே, கூட்டமே ஒன்னு சேர்ந்திருக்கு. பிரித்வி வேற தனியா இருக்கானே, ஒருவேளை மாட்டிக்கிட்டானா? நான் ஒன்னு பண்றேன், அவன் எங்க இருக்கான் நான் கேக்குறேன். ரூம் நம்பர் 1110. ஓ மை காட், ரூம் நம்பர் 1110 க்கு பிரீதா சுத்தி போயிருக்காங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப எதுவும் பண்ணலனா கண்டிப்பா பிரித்வி இன்னைக்கு நல்லா மாட்டிப்பானே. பிரித்வி சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போயிடு. சொல்லு பேபி. பிரித்வி இங்க பாரு, கிட்னாப்பர் அந்த ரூம்ல தான் இருக்கானு பிரீதாக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போயிடு. ஏன் பிரீதா, ஏன் நீ எதுக்காக இவ்வளவு அதிகமா மூளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க? ஏன் பிரித்வி, நீ ஏன் இன்னும் அமைதியாவே இருக்க? சீக்கிரமா அங்க இருந்து போயிடு, இல்லனா மாட்டிப்ப. அட, ரூமுக்கு வெளியில ஒரு கூட்டமே என்ன பிடிக்க காத்துட்டு இருக்கு, நான் எப்படி வெளிய போவேன்? என்னால போக முடியாது, எப்படி நான் போவேன்? இங்க பாரு, நீ மட்டும் அங்க இருந்து போகலனா நீ கண்டிப்பா நல்ல மாட்டிப்ப. ப்ளீஸ் சீக்கிரமா அங்க இருந்து போயிடு. அட, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அட, அவன் போனை கட் பண்ணிட்டானே.
அவன் பைத்தியம் ஆயிட்டு அவன் மட்டும் மாட்டுறது இல்லாம நானும் மாட்டிப்பேன். இப்ப நான் ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்டேனே, நான் என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? உயிர் தான் ரொம்ப முக்கியம். நான் ஒண்ணு பண்றேன், நான் முதல்ல என்ன காப்பாத்திக்கிறேன், மத்ததெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். எது எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு என் உயிர் தான் முக்கியம். நான் ஒண்ணு பண்றேன், இந்த மாஸ்க் போட்டுட்டு நான் வெளியே போறேன். மாஸ்க் பின்னாடி யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாதுல, சோ தப்பிச்சிடலாம். இதுதான் சரியான ஐடியா, தப்பிச்சிடலாம். இல்ல, இன்னைக்கு நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். நான் நிச்சயமா உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவேன். நீ இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல சைன் போடாத வரைக்கும் நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். என்ன புரியுதா? நீ என்ன மொத்தமா அழிச்சல, இன்னைக்கு நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். கண்டிப்பா பாரு, உன்னை அழிச்சிருவேன், உன்னை விட மாட்டேன். உன்னை சொல்லவா, உன்னை அழிக்கிறதுக்கு, உன்னோட ப்ராப்பர்ட்டி கைப்பற்றதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எவ்வளவோ செலவு பண்ணேன், அதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் கண்டிப்பா பண்ணுவேன். இன்னைக்கு நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகாம விடவே மாட்டேன். என்ன புரியுதா? புரியுதா? ஆனா எப்படி இவனை எப்படி நான் வெளியே கூட்டிட்டு போறது? எப்படி? இங்க யாருமே இல்ல, இதுதான் சரியான வாய்ப்பு. இங்க இருந்து போயிடு பிருத்வி. போலாமா சித்தி? இந்த பக்கமா பாக்கலாம். அதோ அதோ அவன் தான். ஓ காட், இவங்க உன பாத்துட்டாங்க பிருத்வி. இப்ப உன்ன புடிச்சிருவாங்களே. ஐயோ, இப்ப உங்ககிட்ட டைம் இல்ல. என்ன யோசிக்கிற? இங்க இருந்து போயிடு. போ போ. இவன் அந்த மாஸ்க் மேன். ஏய் இல்ல ஏய் நில்ல இல்ல நில்ல ஏய் நில்ல கோ போற பாருங்க. இன்னைக்கு அவன் நல்லா மாட்டிக்கிட்டானே, இப்ப நான் ஏதாவது பண்ணி ஆகணும். வா பேபி, வா. என்னோட புத்திசாலி பேபி, கரெக்ட் டைம்ல என்ட்ரி கொடுத்துருக்க. என்ன ஷெரன்? ஷெரன், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அத்தை, ஷெரன், உனக்கு ரொம்ப வலிக்குதாமா? ஆண்டி, நீங்க ஷலன பாருங்க, நான் அந்த ரவுடி பின்னாடி ஓடுறேன். சரிமா, அவனை எப்படியாவது பிடிச்சிரும். இந்த பிரீதா இன்னைக்கு பிருத்வியை பிடிக்காம விட மாட்டா போல இருக்கே. இன்னைக்கு பிருத்வியை பிடிச்சிருவா போல இருக்கே. ஒருவேளை நிஜமாவே என் பேபியை பிடிச்சிட்டா அப்புறம் பிரீதா ஜெயிச்சிருவா. அதுக்கப்புறம் பிருத்வியை பத்தி எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஷலன், நீ ஒரே இடியா தோத்து போயிடுவ. லைஃப் டைம்க்கு நீ தோத்துடுவ. ஷலன், எழுந்திரிமா. இப்போவும் உனக்கு ரொம்ப வலிக்குதாமா? பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. சரிம்மா, வா, நம்மளும் அந்த கிட்னாப்பர் பின்னாடி போலாம். சரிங்க அத்த, வாமா. இங்கதான் அடு, இங்கதானே உட்கார்ந்துருந்தாங்க. இப்ப இல்லையே, அவன் கூட ஒருத்தவங்க வீல் சேர்ல இருந்தாங்க. அது ரிஷப் அண்ணாதான். உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே நான் சொன்னீங்க. டேய், பிரீதா, அவ கிட்னாப்பரை பார்த்துட்டாளா? வா போலாம். வாங்க. ரிஷப் சார் எங்க கூட்டிட்டு போற? அவரை விடு,
நில்லு, ஏய், சொல்லுகிறீர்கள்லே, ஏய், நில்லுடா.